சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சட்டசபையில் வந்து எதிர்க்கட்சி துணைத்தலைவர் பிரச்சனை வந்து முந்தா நேற்று நடந்தது, அது சார்பாக நேற்று வந்து போராட்டங்களும் நடந்தது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, சட்டசபை முடிந்ததுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சந்தித்து ஒரு மணி நேரத்துக்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சார். இதற்கு வாய்ப்பு இருக்கா? நேற்று தினம் சட்டமன்றத்திலே முடிந்த பிறகு அரை மணி நேரம் ஓபிஎஸ் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஓபிஎஸ் அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் அரை மணி நேரம் பேசிக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் ஆலோசனைப்படி தான் திரு ஓபிஎஸ் அவர்கள் 11/7/2022 பொதுக்குழு கூடியது. அங்கே வராமல் இங்கே குண்டலும் ரவுடிகளும் அழைத்து சென்று அவை சண்முகம் சாலையில் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்திலே அந்த கதவுகளை உடைத்து அறைகளை சேதப்படுத்தி கம்ப்யூட்டரை சேதப்படுத்தி அங்கு இருக்கின்ற முக்கிய ஆதாரங்களை எடுத்து சென்றிருக்கின்றார். முக்கிய கட்சியுடைய சொத்து பத்திரங்களை எடுத்து சென்றார். இதையெல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிக்கையும் தெரியும். இதையெல்லாம் ஏற்பாடு செய்தவர் திரு ஸ்டாலின் அவர்கள்தான் தெளிவாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக சீல் வைக்கிறார் கட்சி அலுவலகத்தில். இதை எதிர்த்து நீதிமன்றம் போனோம். நீதிமன்றம் எங்களிடத்துல சாவி கொடுக்க சொல்லியாச்சு. அதோட இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துல ஓபிஎஸ் முறையிட்டாங்க. அங்கேயும் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு சரியாது என்று, சாவி கொடுத்தது சரி என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒடுக்க விளக்க சிதைக்க ஸ்டாலின் திட்டமிட்டு செயல்படுகிறார் ஓபிஎஸ் மூலமாக. யூபிஎஸ்க்கு இப்போ தான் தெரியுதா, தூண்டி விடுறது பூராமே ஸ்டாலின் தானே. உங்களை ஓபிஎஸ்ஸை தூண்டி விடுறது ஸ்டாலின், ஸ்டாலினை சசிகலாவை தூண்டி விடுறது ஸ்டாலின், இது தெரிகிறதுக்கு உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சா? அதைத்தான் சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாமே அதிமுகவே எல்லாம் பந்தாடுறாங்க. ஓபிஎஸ்க்கு மோடி சப்போர்ட் பண்ணுறாரு இந்த பக்கம், இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட கூட்டணி ஆனால் சப்போர்ட்டைங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ரொம்ப நேரம் பேசுகிறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா முதல் தெரிஞ்சுக்கங்க, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் யூபிஎஸ் தலைமை தாங்கி நடத்தினா உங்களை இதை வந்து அதிமுக ஓரளவு பிரியாமல் கொஞ்சம் செல்வாக்கோடு கொண்டு போயிடுவார். அதை ஸ்டாலின் விரும்பலை. ஓபிஎஸ்ஸை கொண்டாந்து போட்டால் தான் ஏடிஎம்கே உருப்படாமல் போகும். அதனால் ஒரு ஓபிஎஸ்ஸை போய் சப்போர்ட் பண்ணுறாரு ஸ்டாலின். இன்றைக்கி தான் தெரியுதா ஒரு மணி நேரம் பேசுகிறாருன்னு? ஸ்டாலின் தான் உங்களுக்கு ரொம்ப நல்ல வராச்சே, அவரோடு சேர்ந்து தானே நீங்கள் எல்லா வேலையும் பண்ணீங்க. கருணாநிதிக்கு சமாதி அமைச்சது அவரோடு சேர்ந்து தானே பண்ணீங்க. அன்றைக்கி குடும்பத்தோடு உங்கள்கிட்ட வந்து கெஞ்சினாங்களா இல்லையா கருணாநிதி அவர்கள் இறங்கணுன்னு? அன்றைக்கி தெரியலையா ஸ்டாலினோட ட்ரூ கலர் என்னன்னு? தெரியலையா திமுகவோட ட்ரூ கலரே என்னென்னு? டிவியோ யூபிஎஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. முதுகில் குத்துவது இவர்களுக்கு கை வந்த கலை. எல்லாத்தையுமே ஆரம்ப காலகட்டத்திலிருந்து திமுகவின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் முதுகில் குத்தியது கருணாநிதி அவர்கள், மற்றவர்கள் முதுகில் குத்தினது தான் திமுகவோட வரலாறு. ஆரம்பத்தில் எடுங்க, கண்ணதாசனும் கருணாநிதியும் எவ்வளவு நெருங்கிய நண்பர்கள். அவர் வனவாசம்னு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்காரு கண்ணதாசன். இவங்க ரெண்டு பேருடைய அனுபவங்களை பற்றி அந்த புத்தகத்தை எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அந்த புத்தகத்தை படித்தாலே கருணாநிதியும் கண்ணதாசனும் எவ்வளவு நெருங்கிய நண்பர்கள்னு உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட கண்ணதாசனை கருணாநிதி என்ன பண்ணார்? ஈவிகே சம்பத்துன்னு ஒருத்தர் இருந்தார், சொல்லின் செல்வர்னு சொல்லுவாங்க, அவ்வளோ அழகான பேச்சாளி. அப்போ ராபின்சன் பூங்காவில் திமுகவை ஆரம்பிக்கும் போது முக்கியமான தலைவர்களில் அவரும் ஒருத்தர். கருணாநிதி எல்லாம் பின்னாடி இருக்கார், அதில் சீனியரில் இவரும் சொல்லின் செல்வரான ஈவிகே சம்பத்தும் ஒருத்தர். அவரும் அவர்களோடு தான் சேர்ந்து கண்ணதாசன் இருந்தார். அவர்களை அடித்து வெளியேற்றினார் கருணாநிதி. தன்னுடைய நெருங்கிய நண்பர்னு பார்க்காம கண்ணதாசனையும் சேர்த்து திமுக விட்டு துரத்தினார் என்றைக்க கருணாநிதி. நெருங்கிய நண்பர்னு கூட பார்க்கல, முதுகில் குத்தி வெளியில் அனுப்பினார். அடுத்தவர் முதுகில் குத்தினது சுவாஜி கணேசன். எல்லாரும் பேசுவாங்க சுவாஜி கணேசன் பராசக்தியில் நிறைய, கருணாநிதி தான் அறிமுகப்படுத்தினார். கருணாநிதி வெறும் வசனகர்த்தா தான், கதை வசனகர்த்தால்தான் சினிமாவில் யாரையும் அறிமுகப்படுத்த முடியாது. ப்ரொடியூசர் டைரக்டர்கள் தான் அறிமுகப்படுத்த முடியும். சுவாஜி கணேசனை பெரிய ஆளாக்கியவர், சுவாஜி கணேசனை அறிமுகப்படுத்தியவர் பெருமாள்ங்கிறவர் தான்.
பெருமாள் முதலியார் நினைக்கிறேன். அதனால தான் சுவாதிநேசன் தன்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் அவர் வீட்டில் போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவார் பெருமாள் முதலியார்கிட்ட. சுவாதிநேசன் திரையுலகில் முன்னுக்கு வந்தது பெருமாள் முதலியார் தான். அவர் தான் கடைசியில் சுவாதிநேசனை ஹீரோவாக பண்ணுன்னு இருந்தார். கருணாநிதி சுவாதிநேசனை அறிமுகப்படுத்தியதில் அவருக்கு துளியளவும் கூட பங்கு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பராசக்தியிலே சுவாஜியை தான் கதாநாயகனாக போட்டணும்னு அண்ணா தான் விடாப்பிடியாக இருந்தார். கருணாநிதி பல தடவை போய் இவர் வேணாம் இவர் சரியில்லைன்னு சொல்லித்தான் சொன்னார். நல்லா அந்த காலத்தாலும் கிட்ட கேட்டு பார்த்துக்க சொல்லுங்கள். சுவாஜிநேசன் குடும்பத்தை சேர்ந்தவங்களே நான் சொல்கிறதுனா உண்மையானு கேட்க சொல்லுங்கள். சுவாஜிநேசனை அறிமுகப்படுத்துவதிலே பராசக்தியிலே கருணாநிதி அவர்களுக்கும் உடன்பாடே இல்லை. அண்ணா தான் விடாப்பிடியாக இருந்தார். அப்படி இருந்து சுவாஜிநேசன் நடிப்பில் பெரிய ஆளாகி திமுகவில் இருக்கும்போது இவருக்கு எங்கே பேர் வந்துடுமோ திமுகவில் இவர் பெரிய ஆளாகிடுவார்னு சொல்லி அவர் திருப்பதிக்கு போனதை சாட்சஸ் இதாக வச்சு அவர் போஸ்டர்லாம் ஒட்டி சாணியை வீசி எல்லாம் பண்ணிய சுவாஜிநேசனை திமுகவிலிருந்து வெளியேற்றி அவர் முதுகிலும் குத்தியவர் கருணாநிதி தான். முதல்ல முதுகில் குத்துனது ஈவிகே சம்பத்து, அவருடைய நெருங்கிய நண்பர் கண்ணதாசன். அடுத்து முதுகில் குத்துனது வந்து இவர் தான் சுவாஜிநேசன். அதுக்கடுத்தது முதுகில் குத்துனது யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவரால் தான் ஜெயித்தாங்க. அவர் சூடுபட்டதை இதை கழுத்தில் இதை கட்டி தான் வந்து கொண்டு போய் வச்சு ஓட்டு வாங்கி திமுகவே ஆட்சிக்கு வந்தது. எம்ஜிஆர் சூடுபட்டு இல்லாமல் இருந்திருந்தால் அண்ணா முதலமைச்சராக இருக்க முடியாது, கருணாநிதி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்க முடியாது. அண்ணா நன்றியுடன் இருந்தார். இவர் வந்து கருணாநிதி முதுகில் குத்தும் தருணத்தை பார்த்து கொண்டிருந்தார். 1969 அவர்கள் குடும்பம் வீடு ஏலத்துக்கு வரக்கூடிய நிலைமைக்கு மோசமாக வரும்போது எம்ஜிஆர் கை கொடுத்து முரசிலிமாறன் குடும்பத்துக்கு படத்தை எங்கள் தங்கம் படத்தை நடித்து கொடுத்து அவங்க குடும்பத்தை காப்பாற்றினார். எல்லா நன்றி கடனையும் தூக்கி போட்டுட்டு 72 கருணாநிதி எம்ஜிஆர் கட்சி விட்டு விளக்கி முதுகில் குத்தினார். இத்தனை பேர் முதுகில் குத்துனுக்கு திராவிட குடும்பம் அது. உங்களை மட்டும் யூபிஎஸ்ஐ மட்டும் முதுகில் குத்தாமல் இருக்குமா? நீங்கள் தானே போய் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு போய் அங்கே சமாதி வைக்கிறதுக்கு உதவி செஞ்சீங்க. நான் பல தடவை சொல்லிட்டேன், அண்ணாதிமுகங்க கோவிச்சா கூட எனக்கு கவலை இல்லை. எம்ஜிஆர் ஆத்மாவும் ஜெயலலிதா ஆத்மாவும் இபிஎஸ் அவர்களுக்கு என்றைக்குமே மன்னிக்காது. இபிஎஸ் செய்த மிகப்பெரிய துரோகம் ஸ்டாலினுடன் சேர்ந்து கொண்டு இங்கே கருணாநிதிக்கு சமாதி அமைக்க கொடுத்தது தான். இப்போ என்ன பண்ணுறாரு ஸ்டாலின்? நீங்கள் செஞ்சதுக்கு நன்றி கடனோடு இருக்காரா? உங்கள் முதுகிலே குத்துறாரு பாருங்கள். ஓபிஎஸோட ஒன்றா சேர்ந்துக்கிட்டு உங்கள் முதுகில் குத்துனாரா இல்லையா? முதுகில் குத்துவது திராவிட கலாச்சாரம், அதுவும் கருணாநிதி குடும்பத்தினவர்களின் கலாச்சாரம். அதைத்தான் அவங்க காமிச்சிருக்காங்க. அவங்களை நம்பியவர்கள் யாரும் நன்றாக இருந்ததே கிடையாது. அண்ணா நகர் ரமேஷன்லாம் ஸ்டாலினுக்கு மிக நெருங்கிய நண்பர், கூடவே இருந்தவர். கதி என்னாச்சு? சூசைடு. அவ்வளோதான். சாதிக் பாட்சா குடும்பம் வந்து ராசாவுக்கு அவ்வளவு விஷயங்களை செஞ்சு கொடுத்தாங்க. 2G வெளியில் வரப்போகுதுங்கும் போது சாதிக் பாட்சா தற்கொலை பண்ண வச்சாங்க. ஸோ இதுதான் கதை அவர்களுடைய வரலாறு. இந்த வரலாறு தெரியாமல் இபிஎஸ் அவங்களுக்கு போய் பெரிய உதவியை செஞ்சு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தை அதிமுகவுக்கு செஞ்சுட்டு இன்றைக்கி வந்துக்கிட்டு ஓபிஎஸ்ட்ட பேசுகிறாரு, அதிமுக உடைக்க பார்க்குறாரு. நீங்கன்னா என்ன அர்த்தம்? அவன் உடைக்க தான் பார்ப்பாங்க. அவங்களுடைய ட்ரூ கலர் அதுதான், அவங்களுடைய உண்மையான நிறம் அதுதான். நிறத்தை காமிச்சிட்டாங்க. அதனால் இந்த விஷயத்தில் இபிஎஸ்க்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறதா இல்லை, இபிஎஸ்க்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும், நீங்கள் தான் அவங்களுக்கு சமாதி வச்சு கொடுத்தீங்க, அதற்கு தண்டனையாக நீங்கள் அனுபவிங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார், இப்போது ஒரு பக்கம் நேற்று போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் சட்டசபையில் இருக்காங்க. இப்போது அதுக்கு முன்னாடி இருந்த நாள் இந்திய எதிர்ப்பு வந்து போராட்டம், அதுக்கு அறிக்கை தாக்கல் பண்ணப்பட்ட போது ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதிமுக ஒருபோதும் இந்திய எதிர்ப்பை வந்து இந்தி திணிப்பை வந்து ஆதரிக்காது, இந்த இந்தி திணிப்பை அதிமுக எதிர்க்கிறது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். இப்போ நேற்று இங்கே போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, அவர் சட்டசபையில் இருக்கார். இது எப்படிங்க சார் பார்க்குறீங்க? என்ன இது எப்படி பார்க்குறீங்கன்னா, அதுதான் ஓபிஎஸ் வந்து அவர் மட்டும் தன்னை அதிமுகன்னு சொல்லிக்கிறார். அதிமுக மாதிரி அதிமுக சார்பாக பேசுகிறதுக்கு அவருக்கு உரிமையே கிடையாது. காரணம் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு. நீங்கள் வந்து அதிமுக இது ஹைகோர்ட்டு உயர்நீதிமன்றம் பெஞ்சு ரெண்டு நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சு பொதுக்குழு கூட்டி எடுத்த முடிவு சரின்னு நீங்கள் நான் சொல்லியாச்சு. அப்போ நீங்கள் அதிமுகவில் உறுப்பினரே கிடையாது. அவர் அதிமுக சார்பில் எப்படி பேசுகிறீங்க? எந்த முகத்தோடு பேசுகிறீங்க ஓபிஎஸ்? அதைத்தான் கேட்குறோம். அதனால் ஓபிஎஸ் வந்து மனம் தடுமாறி மனம் தடுமாறிய நிலையில் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, மனம் போன போக்கிலே செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். அங்கே ஒரு அப்பாவு ஒரு சபாநாயகர் இவங்களுக்கு ஜாழ்ரா தட்டுறதுக்கு ஸ்டாலின் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுறதுக்கு அவங்களுக்கு வசதியாக ரூலை போட்டுக்கிறாங்க. இதுதான் இந்த மாதிரி கேள்வி குத்து தான் நடந்துக்கிட்டு இருக்கு. திமுக ஆட்சியில் இதைத்தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும், கேள்வி குத்து தான் எதிர்பார்க்க முடியும். அவங்களுக்குன்னு அவங்களுக்கு சட்டம்லாம் தெரியாது, அவங்க வைக்கிறது தான் சட்டம். இதுதான் அந்த காலத்திலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு கேள்வி குத்து தான். ஓபிஎஸ் வந்து ஒரு கேள்வி குத்து மனிதர்,
இப்போ அவர் இவங்க சொல்றதுக்கு ஏற்றபடி நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு. அதனால் ஒரு கேவலமான ஒரு சட்டசபையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எப்போவும் இதே இது மாதிரி தான் கேவலமாக தான் சட்டசபை நடத்துவாங்க. எம்ஜிஆர் வளர்க்கும் போது இப்படி தான் நடத்தினாங்க சட்டசபையெல்லாம். அதனால் உங்களுக்கு சட்டசபைங்கிறது ஒரு இது இல்லை. சட்டசபையில் தான் வேஷ்டி தூக்கி காமிப்பாங்க. சட்டசபையில் தான் கல்யாணி பெஞ்சில் ஏறி குதிக்க சொல்லுவார், கல்யாணி அடிக்க போய் சொல்லுவார். இதுதான் சட்டசபை, அவங்க சட்டசபை. சட்டசபையில் தான் ஜெயலலிதாவெல்லாம் ஏறி மிதித்தாங்க, தலையிலலாம் ஏறி. அவர்களுடைய திமுக கலாச்சாரத்தின் சட்டசபை இப்படி தான் இருக்கும். இங்கே நீங்கள் எதை பற்றியும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார், இபிஎஸ் அவர்கள் நேற்று இன்னொரு ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா, துணை முதல்வர் பதவி, அந்த துணை முதல்வர் பதவி, அதே மாதிரி துணைத் தலைவர் பதவி, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்கள் கட்சிக்காரங்களை திருப்திப்படுத்துறதுக்காக கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு, சபைக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் மட்டும்தான், எதிர்கட்சி துணைத் தலைவர் தான். அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, அந்த அப்பாவிக்கு அது அப்பாவுக்கெல்லாம் வெளியில் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லலாம்னா, எதிர்கட்சி துணைத் தலைவர் ஓபிஎஸ் அவர்களை வந்து பேச அழைக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு சார். இப்போ சொல்லுவாங்க, ஒன்றும் ஒன்றுக்கு தெரியாது கேட்கிறாரு. நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் பெஞ்ச் சொல்லிருச்சு அவங்களை நீக்கினது செல்லும்னு. அதுக்கப்புறம் எங்களுக்கு துணைத் தலைவர் பதவி வருது, அதிமுக விட்டே அவர் நீக்கினது செல்லும்னு சொல்லிருச்சு. அது ஐக்கு சுப்ரீம் கோர்ட்டு தான் அதுக்கு வந்து எந்த வித ஸ்டேயும் கொடுக்கலையே, தடை உத்தரவு கொடுக்கலையே. அப்போ ரெண்டு பெஞ்சு ரெண்டு நீதிபதிகள் சொன்ன நீதி தீர்ப்பு தான் செல்லுபடியாகும். நீதிபதிகள் அந்த ரெண்டு நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க, பொதுக்குழுவில் கூட்டினது சரி, அதில் எடுத்த முடிவுகள் சரின்னா இப்போ இவருக்கு எங்கே அதிமுக உறுப்பினராக வராரு? துணைத்தலைவருக்கு ஏன் போகிறீங்க? அதிமுக உறுப்பினராகவே அவர் இல்லையே, உங்களுக்கு எங்கே தெரியும் என்ன? அதுதான் சட்ட சபாநாயகராக யாரை போ, சட்டம் தெரிஞ்சவங்களே சபாநாயகராக போடணும். சும்மா இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவங்கெல்லாம் கொண்டாந்து சபாநாயகராக போட்டால் இப்படி தானே பேசுவீங்க? ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதுக்கு தலையாட்டுவீங்க. அவருக்கே ஒன்றும் தெரியாது, ஸ்டாலினுக்கே ஒன்றும் தெரியாது. அவர் சொல்கிறது நீங்கள்னா உங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. நீங்கள் இப்போ இந்த மாதிரி கேலி கூத்தான சட்டசபையை நடத்திக்கிட்டு இருக்கீங்கிறது தான். அதாவது எரிச்சலாக இருக்குது. இப்படி படிக்காத ஆளுங்க, ஒன்றுமே தெரியாத ஆளுங்க, படித்து முட்டாளுங்க, இப்படிலாம் அப்படி இருந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார், இந்த அதிமுகவோட எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி, இந்த பிரச்சனைகள், இபிஎஸ் அவர்கள் அவர்களை சார்ந்த எம்எல்ஏக்கள்லாம் வந்து கூச்சல் விட்டது, அதற்கப்புறம் வந்து அங்கேருந்து அவங்க வந்து மையத்தோட அது சட்டமன்றத்தின் நடுவில் வந்து கூச்சல் போட்டாங்க. அப்போ துரைமுருகன் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், சட்டசபை மரபுன்றது எல்லாத்துக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். இப்போ சட்டசபை மரபில் நீங்கள் சொல்லிட்டீங்க, நீங்கள் எந்திரிச்சு நின்னீங்கன்னா அவங்கெல்லாம் உட்காரணும், ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க அவங்க கேட்கல, அதுக்கப்புறம் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் பண்ணி பார்த்தோம்னா, 2016 இதே போன்ற ஒரு நிகழ்வு, அப்போ திமுக வந்து எதிர்கட்சியாக இருந்துச்சு, அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க. அப்போ சபாநாயகர் எந்திரிச்சு நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லி சொன்னப்போ இவங்க யாருமே உட்காரல. அப்போ வந்து ஸ்டாலின் அவர்களே வந்து அப்படியே தூக்கிட்டு வெளியில் போனாங்க. இந்த சட்டசபை மரபு இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தான் கடைபிடிப்பாங்களா, எதிர்கட்சியாக இருக்கும்போது கடைபிடிக்க மாட்டாங்களா சார்? சாத்தான்கள் வேதம் மோதுகிறதுன்னு ஒரு பழமொழி, அதுதான் இதுக்கு செல்லுபடியாகும். சட்டசபை மரபை பற்றி துரைமுருகன் பேசுகிறதா, சபாநாயகருக்கு மரியாதை கொடுக்கணும்னு துரைமுருகன் பேசுகிறதா? அன்னைக்கு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது பிஹெச் பாண்டியன் சபாநாயகராக இருந்தார். அன்னைக்கு இதே துரைமுருகன் சுப்பு, கே சுப்பு, ரஹ்மான்கான், மூணு பேர் சட்டசபை மரபை மதித்தவங்களா நீங்கள்? அன்னைக்கு ரவுடியாக செயல்பட்டவர் தானே இந்த துரைமுருகன்? அன்னைக்கு பெஞ்சு மேலே ஏறி வேஷ்டியை அவுத்து காட்டினவர் தானே இந்த துறைமுருகன்? நீங்கள்லாம் சட்டசபை மரபை பற்றி பேசலாமா, சபாநாயகரை பற்றி பேசலாமா? சபாநாயகரை இழிவுபடுத்தியது, சட்டசபையை இழிவுபடுத்தியதுக்கு முதல் காரணமே இதே துறைமுருகன் தானே? இதே துறைமுருகன் தானே 90களில் ஜெயலலிதா மேடத்தை வந்து பெஞ்சு மேலே ஏறி மிதித்தது இதே துறைமுருகன் தானே? இங்கே இப்போ எங்கே போச்சு உங்கள் சட்டசபை மரபு? அப்போ ஒரு கோமாளி ஒருத்தரை, தமிழ்குடி மகன்கிறவரை சபாநாயகரை வச்சுக்கிட்டு கூத்தரிச்சிங்களே, நீங்கள்லாம் சட்டசபை மரபை பற்றி பேசலாமா? இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல தனபாலன் இப்போ சபாநாயகராக இருந்தார், அப்போ ஸ்டாலின் சபாநாயகரை மதித்தாரா? சபாநாயகரை இதை விட்டு வெளியில் தூக்க சொல்லி பனியனோட வெளியில் போனவர் தானே இந்த ஸ்டாலின்? இப்போ இறந்து போனார் ஜே அன்பழகன், அவர் வந்துக்கிட்டு தனபாலன் சபாநாயகரை அடிக்க போகலையா? சட்டசபை மரபை பற்றியும் சபாநாயகருக்கு மரியாதை கொடுக்குற பற்றியும் திமுகக்காரங்க பேசலாமா? அதுவும் குறிப்பாக ரவுடித்தன அத்தனை ரவுடித்தனத்தையும் இதே சட்டசபையில் பண்ணிய துரைமுருகன் இதை பற்றி பேசலாமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம், ஜெய்.